இன்னைக்கு வெஜ் பிரியாணி பண்ண போறோம். பண்ணலாமா? இப்போ நெய் ஊத்தி முந்திரியை ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரைட் கேஷ்யூஸை தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணுங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவை போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. பச்சை வாசனம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். தக்காளி ஆட் பண்ணுங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக ரெடி ஆயிடும். ஹோம்மேட் பிரியாணி மசாலாவை போடலாம். ஓகே. கட் பண்ணி வச்ச உருங்கக்கிழங்க போடுங்க. அடுத்து கேரட் நல்லா வதக்கணும். புதினா இலை மல்லி இலை போடுங்க. இப்போ ஹாஃப் கிளாஸ் தயிர் ஊற்றுங்க. ஊறச்சாரிசியை இப்போ போடுங்க. ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊத்துங்க. இப்போ டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பும் ஆட் பண்ணிடலாம். குக்கரை மூடி 3 நிமிஷம் கலந்துனா ஆஃப் பண்ணிடுவோம். வா பிரியாணி சாப்பிடலாம் போல இருக்கு. செம்ம சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைட் கேஷ்யூஸை ஆட் பண்ணிடலாம். எம்மியன் டேஸ்டி பிரியாணி ரெடி. பிரியாணி நம்ம தரை போல வச்சிருக்கு, தரலாமா? ஐயா இருக்குது.